ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு மலைக்கு வந்திருக்கோங்க. மேலே பெருமாள் கோவில் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் இந்த கோயில் பற்றியான முழு விவரமும் இருக்க போது. வாங்க கோயிலுக்கு போகலாம். திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப ரம்மியமான ஒரு கோயில்னு சொல்லணும். இந்த மலைக்கு பின்புறத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக காட்சி தரும். ரொம்ப ரம்மியமான சூழலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். போயிட்டுருக்கோங்க நம்ம. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஈவினிங் வந்திருக்கோம். ஏற போகிறோம். கால் மணி நேரத்தில் ஏறலான்னு சொன்னாங்க. இங்கே இந்த சைடில் கடை வச்சு பிக்கிறாங்க பார்த்தீங்களா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வாங்க வைக்கிறாங்க. சரி, நம்மளும் வாங்கிடுறோம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்காது. போகலாம் நம்ம. இங்கே இருக்கிற இந்த தீர்த்தத்தோடைய பெயர் கோனேரி தீர்த்தம்ங்க. ரொம்ப புண்ணியமான ஒரு தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த தீர்த்தத்தில் நீராடுனா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி வேண்டிய வரம் கிடைக்கும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த தீர்த்த கரையில் ஒரு அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருக்காருங்க. பெரிய ஆதி விநாயகர் 12 அடியில் மிக பிரம்மாண்டமாக காட்சி தந்தார். அவரை வணங்கிட்டு நம்ம இந்த மலை ஏற ஆரம்பித்தோங்க. இந்த ஒரு மலையேற்றம் ரொம்ப சுலபமான மலையேற்றமாக தாங்க இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே கிராஸாக, உங்களுக்கு தெரியுதா, அப்படியே இப்படி கிராஸாக இருக்கு, சரிஞ்சா மாதிரி நல்லா பெரிய பெரிய அடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு ஸ்டெப்ஸ். இங்கே முதல் மண்டபம் வந்திருக்கோங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினோடனே இந்த முதல் மண்டபம் வருது. இங்கே வேணுகோபாலர் திருக்கோயில் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை தொடர், அந்த தொடருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன குன்றுன்னு சொல்லலாம் அந்த மலையை. இங்கே தான் இந்த கோயில் இருக்குது, வேணுகோபாலர் கோயில். திறந்துருக்கான்னு தெரியல, நம்ம இறங்கும் போது பார்க்கலாம் இவரை. இங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி. மூன்றாவது மண்டபங்க, நான் சொன்னேன்ல இங்கே மிகப்பெரிய யாழி சிற்பங்கள்லாம் இருக்குது. ஆஞ்சநேயர் அதுதாங்க கோயில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, படிக்கட்டு அப்படியே செங்குத்தாக இருக்க மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த சுதை சிற்பங்களும் நல்லாயிருக்கு. மேலே இந்த பக்கம் வெங்கடாச்சலபதி, இந்த பக்கம் பட்டாபிஷேக ராமர். இந்த பக்கம் தாயார் சன்னதி, அலர்மேல் மங்கை தாயார் சன்னதி. இங்கே பெருமாள் சன்னதி. நம்ம தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் பண்ண போகலாம். இந்த மலையோடைய புராண பெயர் திருமலைங்க. அது திருவண்ணாமலையாக மருவி இருக்குது. இந்த மலைக்கு பெருமாள் எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா, திருவேங்கடத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே வேட்டைக்கு வந்திருக்காரு. இந்த தெற்கில் இருக்கிற மக்களுக்காக இங்கவே அவர் தங்கி இருந்திருக்காருங்க. இங்கே ஆதிசேஷன் மலையாகவும் அதுக்கு மேலே பெருமாள் திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி காட்சி தரார் அப்படின்றது ஐதீகம்.
திருப்பதிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் என்ன வேண்டுதல்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்களோ அது அனைத்தும் இந்த கோயிலையும் செலுத்துவாங்களாம். இந்த கோயில் பிரகாரத்தில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. என்னென்னா, இங்கே ஒரு ஆச்சாரியாரோடைய பாதுகை இருக்குது, அது பக்கத்துலேயே செருப்புகள் நிறைய இருக்குது, இங்கே பக்தர்களுடைய செருப்புகள். என்னடா கோயிலுக்குள்ள செருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்கும் பொழுது, அந்த ஆச்சாரியாரோடைய செருப்புக்கு பக்கத்தில் நம்ம செருப்பை விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே விட்டுட்டு போயிடுறாங்களாம். இந்த மாதிரியான பழக்கம் வந்து இந்த கோயிலில் கிடையாது, ஆனால் மக்களே வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, அப்பப்போ எடுத்து போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் எந்த கோயில்லையும் இந்த மாதிரி மற்றவங்க செய்கிறத பார்த்து செய்ய வேணாம், அங்கே கேட்டு அதை ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு மலை இருக்குங்க, அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது, மேலே கட்டிகிட்ருக்காங்க, அது என்ன மலைன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு மலையை காலி பண்ணுறாங்க பாருங்கள், இருக்கிற இடம் தெரியாமல் தூக்கிடுவாங்க போல தெரியுது இல்லை. செமையாக இருக்குது இந்த வியூ. சுவாமியோட பாதம் இருக்குது, போய் பார்க்கலாம். இங்கே சுவாமியோட பாதம் இருக்குங்க. இதே மாதிரி தான் ராமேஸ்வரத்தில் ராமர் பாதம் இருக்கும், இந்த மாதிரி ஆவுடை மாதிரி இருக்கும் கீழே. பார்த்துருப்பீங்க, இந்த திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் ரொம்ப அழகான கோவில். பெருமாள் அவ்வளவு அழகாக இருந்தார், இந்த மலையும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த மலை தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலை, கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.